வாழ்க்கை வந்து ஒரு அழகான பூத்தோட்டம். அந்த பூத்தோட்டத்தில் எந்த பூ உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்குதோ அதை தேடி தான் நீங்கள் போவீங்க, அதை தான் நீங்கள் எடுக்க போவீங்க. அதே மாதிரி நம்மளோட லைஃப்பில் நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஸோ எந்த சாய்ஸ் நமக்கு நல்லது, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு, நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ உங்களுக்கு கேக் சாப்பிடணும் போல் இருக்குது. ஒரு சில பேர் என்ன செய்வீங்க, சொந்தமாகவே பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் அமைதியாக நிதானமாக ரிலாக்ஸாக செய்து பேக் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு யாருக்கிட்டையாவது உதவி கேட்கலாம், எனக்கு கேக் செய்து கொடுங்கன்னு கேட்கலாம். இல்லைனா நிறைய பேக்கரி ஷாப்ஸ் இருக்குது, கேக் பேக்கரி ஷாப்ஸ், அங்கே போயிட்டு உங்களுக்கு பிடிச்சதில் ஏதோ ஒரு பிராண்ட் ஏதோ சூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வேண்டியது கேக், அது பெற்றுக்கொள்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. எந்த வழி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணி எடுப்பீங்க. அதே மாதிரி பாடி வெயிட், உடம்பை குறைக்கணும்னு சொல்கிறதுல வந்துட்டு நிறைய வழிகள் இருக்குது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த வழி வந்துட்டு எக்ஸசைஸ் அண்ட் டயட். ஓகே, எக்ஸசைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாகிங் பண்ணாலும் எக்ஸசைஸ் தான், ஜூம்பா, ஜிம், அப்புறம் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, யோகா, இதெல்லாமே எக்ஸசைஸ் தான். ஆனால் இதில் எது உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை தான் நீங்கள் செய்ய முடியும். டயட்லேயும் சரி நிறைய வகைகள் இருக்குது. வெஜிடேரியன்ஸாக இருக்கிறவங்க சில பேர் ப்ரோட்டீன் சேர்த்துக்குவாங்க, சில பேர் ஃபாஸ்டிங் எடுப்பாங்க. இந்த வழிகளில் எது உங்களுக்கு பொருந்ததோ அதை தான் நீங்கள் செய்ய முடியும். ஓகே, ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் அண்ட் டயட் ஒர்க் பண்ண மாட்டேன்னுது, சில பேர்த்துக்கு ஒர்க் பண்ணுது ஆனால் சில பேர்த்துக்கு அந்த ரிசல்ட்ஸ் பத்தலை, இன்னும் சீக்கிரமாக எதிர்பார்க்குறாங்க. நம்மளோட லைஃப்பில் எல்லாமே ஸ்பீடாக போயிட்டு இருக்குது. திடீர் ரசம், திடீர் சாம்பார், திடீர் காஃபி, 3-in-1 இந்த மாதிரி ஸ்பீடாக போயிட்டு இருக்குது. யாருக்கு எந்த வழி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கனாக்கா, எனக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறாங்க, 30 வயசுக்கு மேலே ஆயிடுது எனக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி நீங்கள் பாடி மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க, பாடி வெயிட் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்போதுமே பெண்கள் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்துருச்சுன்னா முக்கியமாக வயிறு கை பகுதியெலாம் ரொம்ப பயங்கரமாக சைஸ் போட்டுருவாங்க. பார்த்துக்கலனா, பேபி பிறந்தோன்னா பார்த்துக்கலனா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வெயிட் ஏறிடும். ஸோ சில பேர் ஒளியாக இருந்தாலும் கூட வயிறு பகுதி வந்து ரொம்ப தொப்பையாக சுருக்கமாக அப்படி இருக்கும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட கேட்குறீங்க. நான் சொல்கிறதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், டயட் பண்ணுங்கள், ரெண்டும் முடியலன்னா என்கிட்ட வாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் எக்ஸசைஸ் அண்ட் டயட்டை வந்து அகெயின்ஸ்ட் பண்ண கிடையாது, செய்கிறது நல்லது, செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வேணும்னு நினைக்கும் போது நான் வந்து சைஸ் ஜீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். இதுதான் சைஸ் ஜீரோ ஸ்லிமிங் க்ரீம். நான் 2 முறை இதை யூஸ் பண்ணி பெருசாக இருந்து சின்னதாக இருக்கேன். நீங்கள் வந்து என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு தெரியும், எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஏன் எது என்னால் வந்துட்டு எக்ஸசைஸ் அண்ட் டயட் செய்ய முடியல அப்படின்னாக்கா, என்னோடய ஃபர்ஸ்ட் குழந்தை, 2வது குழந்தைய வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க. ஏன்னா என்னோடய பேபிஸ் வந்துட்டு பெரிய சைஸ், என்னோடய வயிற்றில் இருக்கும்போது பெரிய சைஸ் என்னால் டெலிவர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி தான் 2 குழந்தைகளுமே எடுத்தாங்க. ஸோ ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோன்னே என்னோடய வயிற்றில் வந்துட்டு காயம், ஓகே, தையல் காயம் இருந்தது. என்னால் எக்ஸசைஸ் செய்ய முடியல, ஓகேயா, எக்ஸசைஸ் செய்ய முடியல. என்னால் வந்துட்டு டயட்டும் எடுக்க முடியல, ஏன்னா நான் என்னோட 2 குழந்தைகளுக்கும் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருந்தேன், தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்தேன். அதனால் என்னால் டயட் பண்ண முடியல, சாப்பிட்லன்னா பிள்ளைங்களுக்கு நம்ம ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியாது. ஸோ இதனால் டயட் பண்ண முடியல, என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல. நான் வந்து சைஸ் ஜீரோ யூஸ் பண்ணி தான் பாடி வெயிட் லூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன் இந்த சைஸ் ஜீரோ க்ரீம் வந்துட்டு நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் பாருங்கள், நம்ம மார்க்கெட்டில் உடம்பு குறைக்கிறதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸ்லிமிங் பில் இருக்குது, ஸ்லிமிங் டீ இருக்குது, குடிக்கிறது சாப்பிட்றது அது நல்லது கிடையாது, ஏன்னா கிட்னி லிவர் ஹார்ட்டை பாதிக்கும். ஓகே, இது வந்துட்டு லோஷன், உடம்புக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணுற லோஷன், ஒரு சோப் போல், ஒரு பாடி லோஷன் போல் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இது யூஸ் பண்ணுறதுனால எப்படி பாடி வெயிட் குறையுது அப்படின்னாக்கா, நம்ம பாடி வெயிட் ஏறுறது முக்கிய காரணம் கொழுப்பு. ஓகே, நம்மளுக்கு நல்ல கொழுப்பு இருக்குது, கெட்ட கொழுப்பு இருக்குது. உடம்புல இருக்கிற அதிகமான கொழுப்புனால தான், அக்யூமுலேட் பண்ணுறதுனால தான், அந்த கொழுப்புனால தான் நம்ம பாடி வெயிட் அதிகமாக இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணுறவங்க வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணி அந்த கொழுப்பெல்லாம் கரையிறதுக்கு வேர்த்து வெளியே ஆயிடுது. ஓகே, ஆனால் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க எப்படி அந்த வேர்வியை வெளியாக்க போகிறாங்க? அதனால தான் சைஸ் ஜீரோ. இந்த சைஸ் ஜீரோ க்ரீம் வந்துட்டு ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது இஞ்சியோட எக்ஸ்ட்ராக்ட்னால செய்யப்பட்டிருக்கு. இதில் வந்துட்டு ஜீரோ கெமிக்கல் நான் போய் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்துட்டு குழந்தை குடிக்கிற பால் மாவாகட்டும், மருந்தாகட்டும், நம்ம சாப்பிட்ற பிரெட் ரொட்டி இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அது இருக்கணுன்றதுக்காக ஒரு சில கெமிக்கல் போடப்படுறாங்க. ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு அது இருக்கணுன்றதுக்காக. ஸோ அதே போல் இந்த ப்ராடக்ட்டும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இருக்கப்பட்டிருக்கு, பட் அந்த கெமிக்கல் வந்து நமக்கு ஹார்ம்ஃபுல்லே இல்லை. ஓகே, கமந்திரியான் கசியாத்தான் மலேசியா, அதாவது ஹெல்த் மினிஸ்ட்ரியா, தமிழ் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, கமந்திரியான் கசியாத்தான் மலேசியா வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த லோஷனை நீங்கள் யூஸ் பண்ணனா பாடியில் இருக்கிற அந்த கொழுப்பெல்லாம் கரையும், வேர்வை மூலியமாக உங்களோட பாடி வந்துட்டு குறையிறத நீங்கள் பார்க்கலாம்.
ஓகே. ஸோ மேல் விவரங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம கைட் பண்ணுவோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், எக்ஸசைஸுக்கோ டயட்டுக்கோ நான் அகெயின்ஸ்ட் கிடையாது. ஓகே, நிறைய சாய்ஸஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த சாய்ஸ் வேணும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ப்ராடக்ட் பாய்க்கணும்னு நினைக்கும் போது அந்த ப்ராடக்ட் சேஃபானு பாருங்கள். எத்தனை வருஷம் மார்க்கெட்டில் இருக்குது, ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். சைஸ் ஜீரோ வந்துட்டு இஸ் அ ட்ரஸ்டட் ப்ராடக்ட். ரொம்ப வருஷமாக இந்த பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு, நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நம்பிக்கையாக வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் நீங்களும் பார்க்கலாம். அவ்வளோதான், தேங்க்யூ வெரி மச்.